தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு. ஸ்டாலின் சுரந்தர் இன்னைக்குதான் பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாம் இருக்க முடியாது. இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதியில கொஞ்சம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதில் ஆரம்பிச்சாரு. ஐயோ நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு, நாட்டை ஓட்டுறது உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்க வேலை, நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு, நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உங்களால மட்டும்தான். ஆனா வந்துட ஒன்றிய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு, வாங்க காப்பாற்றுவோம், இருக்கிற ஆபத்து உங்களால. சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலினே சொல்லட்டும், ஸ்டாலின் கிட்ட இருந்து குளத்தூர் பகுதி இங்க இருந்து 15 கிலோமீட்டர் வெளியே அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் 23 தேர்தல் வாக்குறுதி 51 பக்கத்துல பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இது சொல்றீங்க, அதெல்லாம் காமன் அளவுக்கு தெரியும். ஆனா அது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஓபன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற அளவுக்கு அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு. அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்றேன், மத்திய சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க, அதுல இருந்து ஸ்டாலின் கேட்கவும் ஆரம்பிக்கிறேன். என்ன ஆபத்து நீங்க உருவாக்குறீங்க? 1970களில் இங்க நகரமய மக்கள் கொஞ்சம் பெருசா ஆகிட்டு இருக்கும் போது குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர். கொடுங்கையூர்ல போய் கொட்டாங்க. இப்ப கொடுங்கையூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா வடசென்னை மக்கள் சொல்றேன், இல்ல கூடுதலா சொல்றேன், வடசென்னை மக்கள் 24 எப்பவுமே சரி எம்பி தேர்தல் 1967 இருந்து ஓட்டு போடுறது திமுக. ஆனா குப்பை கொட்டு நினைச்ச திமுக வடசென்னை கொண்டு நினைச்சாங்க. அப்பயே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்கள் புரிஞ்சிருமா இல்லையா? அதுக்கடுத்து 37-35 வருஷம் கூட்டிச்சிருக்கான். அங்க இருக்க குப்பையோட அளவு மட்டும் சுமார் 66.6 லட்சம் டன் அந்த அளவு குட்டி வச்சிருக்கான். எவ்வளவு இருக்கும் பாத்துங்க, அது ஒரு மைனிங் செக்டர் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம். ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு, அந்த கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றுவோம் சொல்லி கடந்த 20 வருஷமா வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. முனைப்பு பாஜக வாக்குறுதியை உள்ள கொடுத்து